கத்தி முனையில் சரக்கு கேட்டு மிரட்டியதால் அச்சத்தில் அரசு மதுபான கடை ஊழியர்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர் திருச்சி மாவட்டத்தில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் நூற்று எழுபத்தி ஏழு அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது நாள் ஒன்றுக்கு சராசரியாக மூன்று கோடி ரூபாய் அளவிற்கு மதுபான விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திருச்சி திருவானை காவலில் செயல்பட்டு வரும் ஒரு மதுபான கடையில் இரு வாலிபர்கள் மது வாங்குகின்றனர் அப்போது விற்பனையாளர் மது பாட்டிலை கொடுத்து காசு கேட்கும் அவரிடம் வம்பு செய்யும் அந்த இளைஞர்களில் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டி காசு கொடுக்க முடியாது என்று கூறி ஆபாச வார்த்தைகளால் திட்டிவிட்டு மது பாட்டில்களை வாங்கி செல்லும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் குறித்து டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் உத்தரவின் பேரில் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட பதினேழு பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுபோன்ற மிரட்டல் சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் தொடர்கதையாகி வருவதாகவும் எனவே தங்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக டாஸ்மாக் பணியாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர்